ஹாய் கே, இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கருணால் வந்து இன்னைக்கு கேமில் வந்து ரிட்டன் பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பர்பிள் கருணால் வந்து எப்படி எடுக்கணும், அதை எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுன்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை எடுத்தே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸோ நீங்கள் அந்த பர்பிள் கருணால் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சோட ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கலாம் வேணாமனு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க. அதனால் வந்து இந்த வீடியோ கொஞ்சோட ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்களை பார்த்து முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ள வந்து நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே லக்கி ராயில் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து நமக்கு அந்த பர்பிள் டாப் கிரிமினல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட் ஃபெஸ்டிவல் எக்ஸ்க்ளூசிவ் லான்ச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த பர்பிள் கிரிமினல் மட்டும் வந்து ஸோ இந்த லக்கி ராயில் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு மற்ற எந்த ஒரு டாப் கிரிமினலுமே கொடுக்கல, அதாவது எல்லோவும் சரி ப்ளூவும் சரி, இந்த பர்பிளை தவிர வேறு எதுவும் வந்து நமக்கு வரல. அதே மாதிரி வந்து இந்த பர்பிள் கிரிமினலில் வந்து நம்மளால் இங்கே மட்டும்தான் எடுக்க முடியும். மற்றபடி வந்து ஸோ ஸ்டோரில் வந்து ரெடீமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து டோக்கன் யூஸ் பண்ணிலாம் வந்து இந்த பண்டலை ரெடீம் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒன்று எடுத்தாங்க, டைமண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே மட்டும்தான் வந்து எடுக்கிற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சேம் நமக்கு வந்து இப்போ இந்த டைமண்ட் ராயல் எப்படியோ அதே மாதிரி வந்து இந்த கிரிமினல் ராயலுக்கும் வந்து சேம் அதே மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பின் பண்ணோம்னா 40 டைமண்ட்ஸ், அதே வந்து 5 ஸ்பின் பண்ணோன்னா 180 டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட்ஸ் வந்து ஒரு 2000 டைமண்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ டைமண்ட் ராயல் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் கிடைக்கும். இதில் கன்ஃபார்மாக வந்து இந்த ஸ்பின்ல தான் வந்து பண்டல் கிடைக்கும்னு சொன்னால் அது எந்த ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க அந்த லக்கி 100க்கு வந்தால் மட்டும்தான் வந்து இப்போ நமக்கு வந்து அந்த பண்டல் கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். அதாவது கரெக்டாக 100 ஸ்பின் பண்ணுறப்ப நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப ஸோ 180 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு 60 ஸ்பின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அதில் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா அவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், அப்படின்னா வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லக்கி 100 கொண்டு போகிறதுக்கு ஸோ 3500 டைமண்ட்ஸ் கிட்டே கண்டிப்பாக ஆகிடும் நம்ம லக்கி வந்து 100 கொண்டு போகிறதுக்கு. அதுக்குள்ளே நமக்கு வந்து கிடச்சிதுன்னா அது வந்து நம்மளுடைய லக்கு, அதாவது நமக்கு டைமண்ட் ராயில் வந்து ஸ்பின் பண்ணுறப்ப எப்போனா ரேராக வந்து ஃபஸ்ட் ஸ்பின்னோ இல்லை செகண்ட் ஸ்பின்னோ இல்லை நடுவில் வந்து எதனா நம்ம ஸ்பின் பண்ணுறப்ப திடீர்னு வந்து அந்த கிராண்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம ஐடியோட லக்கை பொறுத்து. ஸோ ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்குமான்றது வந்து தெரியல. சரி, நானும் வந்து இருக்க டைமண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பின் பண்ணுவோம். ஸோ அந்த லக்கியை வந்து நம்ம 100க்கும் கொண்டு போனால் மட்டும்தான் வந்து கடைசி ஸ்பின்ல அந்த கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்பின் பண்ணுற டைமண்ட்ஸில் நமக்கு வந்து கிடச்சிதுன்னா லக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பின் பண்ணுறது எல்லாமே வந்து 5 ஸ்பின்னாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் சிங்கிள் ஸ்பின் பண்ணுறப்ப கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து சரி 5 ஸ்பின்னாக வந்து 180 டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால தான் நானும் வந்து 5 ஸ்பின்னாக பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த 180 டைமண்ட்ஸ் வந்து 5 ஸ்பின்னுன்றது பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 20 டைமண்ட்ஸ்ன்னு கொடுத்துருந்தா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஒர்த்துன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 40 டைமண்ட்ஸ் கொடுத்து 5 ஸ்பின்னுக்கு வந்து 180 டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதுவே வந்து ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 20 டைமண்ட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ கொஞ்சம் ஒர்த்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வந்து டைமண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். டோட்டலாக வந்து நம்ம 100 ஸ்பின் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் வந்து நம்மக்கிட்ட இருந்த 2000 டைமண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்தது. அந்த 2000 டைமண்ட்ஸில் வந்து எவ்வளோ ஸ்பின் வந்து நம்ம பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நம்மளோட லக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 57 வந்துருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமண்ட்ஸும் வந்து 122 டைமண்ட்ஸாக இருக்குது. இதுக்கு மேலே 5 ஸ்பின் வந்து நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இருக்க டைமண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பின்னாவது ஸ்பின் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ஸ்பின்னை பண்ணுறேன். அப்பயும் வந்து இவனுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. திடீர்னு வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பாட்டிலை காமிச்சு ஜர்க் காமிக்கிறானோ என்னன்னு பார்த்தா அதில் வந்து இந்த மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் தான் இருக்குது. நான் கூட ஏதோ எல்லோ கலர் பாக்ஸ் விழுந்தவொடனே நமக்கு வந்து ஓடு அடேங்கப்பா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு விழுந்தது. நான் கூட வந்து ஏதோ கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் நமக்கு வந்து கடைசியில் P90 ஸ்பின்னை கொடுத்து நல்லாவே ஏமாற்றிட்டானோ. இது வரைக்கும் வந்து நம்ம எவ்வளோ ஸ்பின் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 60 ஸ்பின் பண்ணியிருக்கோம். லக்கி வந்து 60 இருக்குது. டைமண்ட்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது, வெறும் ரெண்டே ரெண்டு டைமண்ட்ஸாக இருக்குது. நானும் வந்து ஸோ இதுக்கு மேலே இதை எடுக்கலாமா வேணாமா, டைமண்ட்ஸ் இன்னும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா 1400 டைமண்ட்ஸ் கிட்டே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சரி நானும் வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம், இதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சரி போயிட்டு ஒரு 1500 டைமண்ட்ஸ் வந்து நம்ம திரும்பவும் போயிட்டு டாப்அப் பண்ணிட்டு வந்தோம். ஏற்கனவே ஒரு 2000 டைமண்ட்ஸு, இப்போ ஒரு 1500 டைமண்ட்ஸு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3500 டைமண்ட்ஸ் கிட்டே வந்து டாப்அப் பண்ணியிருக்கோம். சரி அதே 5 ஸ்பின்னை வந்து நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு சரி திரும்பவும் வந்து 5 ஸ்பின்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் விழுந்துருக்கு.
ஸோ இதுலேயாவது எதனா கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். கடைசியில் அந்த மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டு கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏமாத்துறானுவோம். ஸோ மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டுக்கு அதுவும் ஒரே ஒரு ஃப்ரேக்மெண்ட்டுக்கு எதுக்கு இல்லை பாக்ஸ் கொடுக்குறான்னு தெரியல. அதுக்கு நார்மலாக வந்து அந்த பிங்க் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டு போயிடலாம். ஏதோ ஒரு பெரிய ரேர் ஐட்டம் வந்து கிடைக்காத ரிவார்டு கிடைக்கிறன்ற மாதிரி தான் எல்லோ கலர் பாக்ஸை கொடுத்து கடைசியில் வந்து ஒரு மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டு கொடுத்து நல்லா காது மேலே அடிக்கிறானுவோம். ஸோ இங்கேயும் ஒரு எல்லோ கலர் பாக்ஸு, இதில் என்னடா கிடைக்கும் போடு கங்க்ராச்சுலேஷன் வேறு மாதிரி. ஸோ நான் அடேங்கப்பா நான் கூட வந்து பர்பல் கிரிமினல் கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் நமக்கு வந்து ஸோ ஒரு மேஜிக் யூப்பு, அதாவது ஒரு ஃபுல் மேஜிக் யூப்பே நமக்கு வந்து கிடச்சிருக்கு வேறு மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து இன்னும் ஒரு 20 ஸ்பின் பண்ணால் நமக்கு வந்து அந்த பர்பல் கிரிமினல் வந்து கிடச்சிரும்னு நினைக்கிறேன். சரி இங்கே இன்னொரு 5 ஸ்பின் பண்ணேன். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த ஒரு எல்லோ பாக்ஸும் இல்லை. இதில் எல்லாமே வந்து முக்கியமான ரிவார்டு தான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இன்னும் ஒரு கரெக்டாக 15 ஸ்பின் பண்ணால் நமக்கு வந்து அந்த பர்பல் கிரிமினல் வந்து கிடச்சிடும்னு நினைக்கிறேன். டைமண்ட்ஸ் வந்து ஒரு 600 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டு எடுத்தோடனே மொத்த ஸ்பின்லேயே மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டு. எதுக்கு மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டுக்கு வந்து எல்லோ கலர் பாக்ஸ் கொடுக்குறான்னு தெரியல. ஸோ இன்னும் ஒரு 10 ஸ்பின் தான். ஸோ இன்னும் ஒரு 5 ஸ்பின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கிடைக்காது நல்லாவே தெரியும். திரும்பவும் அதே மாதிரி இந்த ஸ்கேனர் கன் கிரியேட் இந்த பேண்ட் இந்த மாதிரி எதுவும் கொடுத்துருக்காங்க. கடைசி ஸ்பின் இது தான். எப்படின்னா கொடுத்துருங்கடான்னு சொல்லிவிட்டு சரி அடுத்து ஒரு 5 ஸ்பின் வந்து 180 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணனா போடு வேறு மாதிரி எல்லோ கலர் பாக்ஸ் விழுந்துடுச்சு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். போடு வேறு மாதிரி. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு கடைசி ஸ்பின்ல கரெக்டாக நமக்கு வந்து இந்த டாப் கிரிமினல் பர்பல் வந்து கிடச்சிடுச்சு. கரெக்டாக எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3600 டைமண்ட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. அதாவது 5 ஸ்பின்ல வந்து 180 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஒரு 20 ஸ்பின் பண்ணுறப்ப நமக்கு வந்து கிடச்சிரும். அந்த 20 ஸ்பின்னுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3600 டைமண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஐடி ஏற்ற மாதிரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ஐடிக்கு வந்து. ஸோ டைமண்ட் ராயில் வந்து நீங்கள் எப்போனா ஸ்பின் பண்ணுறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்ததுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் இல்லை செகண்ட் ஸ்பின் இல்லை நடுவில் வந்து எதனா ஸ்பின்லேயும் வந்து கிடைக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாப் கிரிமினல் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா 14 டேஸுக்கு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து வந்து இப்போதைக்கு வந்து எடுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைமண்ட்ஸ் நீங்கள் எதனா சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி எடுங்க. அப்படி இல்லைனா வந்து கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஸோ டபுள் டைமண்ட் டாப் அப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அதெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் அப் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பண்டல் எடுக்கலாம். அப்போ கம்மியான டைமண்ட்ஸில் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்து டைமண்ட்ஸ் யாரும் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகுன்றத வந்து காமிக்கிறதுக்காக நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஆனால் இந்த பண்டல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒர்த்தான பண்டல் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்திருந்த பண்டல் எல்லாமே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். வர்றதுக்கு முன்னாடி தான் இது வந்து ரேரு, வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது ரேரே கிடையாது. நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கே வந்து ஒரு 4-5 நாளில் இதை போட்டுக்கிட்டு ப்ளே பண்ணுறதுக்கு வந்து அதோட பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா எடுத்தோன்ற அளவுக்கு வந்து யோசிக்க வச்சிடும். ஸோ அதனால் வந்து அதை எடுத்து உங்களோட அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க டைமண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி. ஸோ வந்து தான் அதை அப்படியே வந்து விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க இல்லை நான் எடுத்தே ஆவான்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எதனா டைமண்ட் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வந்து இந்த டபுள் டைமண்ட் டாப்அப் ஆஃபர் வந்துடும். ஸோ அதில் ட்ரை பண்ணி அதை யூஸ் பண்ணி கம்மியான டைமண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த பர்பல் கிரிமினல் ராயலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இதை எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும் இதை வந்து எடுக்கலாமா வேணாமனு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காம வந்து கேட்ட கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம திரும்ப முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீன் சப்ஸ்கிரைப் டு நெக்ஸ்ட் வீடியோ.